வெல்கம் டு ஜா ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்து அப்டேட் வந்து பார்த்துட்டு பார்த்துருக்கான் அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி அறிவித்த ஒரு புதிய அறிவிப்பு டிஎன்பிஎஸ்சி புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு என்னென்ன வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து எவ்வளோ போஸ்டிங் யார் யார் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிலைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆளுங்க ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் டிஎன்பிசி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் ஆறு புதிய முதல்வர் உதவி இயக்குனர் பதவிகளுக்கான வேலைவாய்ப்பை வந்து அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் இருந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவிப்பு ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்துருக்காங்க நிறுவனம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தான் பா போஸ்டிங்ஸ் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரின்ஸிபல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் டோட்டலாக வந்து ஆறு போஸ்டிங்ஸ் இருக்குது இதுக்கான சேலரி ஐம்பத்தாறாயிரத்தி நூறுரூவாலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான ஏஜ் லிமிட் இருபத்தி நாலு முதல் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் அப்படின்னும் இதற்கு வந்து நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொறியியல் துறையில் ஏதாவது ஒரு பிரிவில் பட்டம் அல்லது முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படும் முறை பார்த்தீங்கன்னா எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னும் விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தவரைக்கும் டப்ளியூட்யூட்யூ டாட் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தென் இதுக்கான கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரிஜிஸ்டர் கட்டணமாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் அடுத்தது முதல்நிலை தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுபாயும் அசிஸ்டண்ட் டேரக்டருக்கான போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நூறுரூபாயும் வந்து கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதற்கு ஆன்லைனில் விண்ணப்பதற்கான லாஸ்ட் டேட் டுவெண்ட்டி ஃபோர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் போயிட்டு அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ